வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறோம். இன்னைக்கு நம்ம ரியல் பேஷ் ஃப்ளவர் ரெமடிஸ்ல டாக்டர் எட்வர்ட் பட்ச் அவர் கண்டுபிடித்த மலர் தீர்வுகள். ஆனா எல்லாரும் மலர் மருந்துகள் சொல்லுவாங்க, சொல்லலாம், பட் இருந்தாலும் சரியான வார்த்தை வந்து மலர் தீர்வுகள். இந்த மலர் தீர்வுகள் சம்பந்தப்பட்ட மருந்துகள் எங்கே கிடைக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோனுடைய டாபிக். அதை சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பட்ச் சொன்ன சில கூற்றுகளை வந்து நான் சொல்லணும். ஏன்னா அதுதான் வந்து முறை, எல்லாரும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கிறவங்க கட்டாயம் இது வந்து தெரியும். ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அது நம்மளுடைய இன்ஸ்டியூட், அதுல வந்து மலர் மருத்துவம் வந்து நம்ம கற்றுத்தரோம். ஒரு நாள் வகுப்பு இல்லைன்னா 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் வந்து நம்ம கற்றுத்தரோம். அதுல அடிப்படையா எல்லாருமே மலர் மருந்துகள் கத்துக்கிறவங்களுக்கு இந்த இது கன்ஃபார்மா வந்து தெரியணும். அதாவது 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, இது வந்து கட்டாயம் தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு படிக்கவே முடியும். பேசிக்கா இப்போ பயம் முதல் வகை வந்து 7 வகையான மனிதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மக்கள், மொத்தம் வந்து 7 வகையா நம்ம வந்து பிரிக்கணும். சரிங்களா, இதுல பயப்படக்கூடிய மக்கள் வந்து 5 வகைப்படும். அதாவது அதுக்கு அடுத்தது உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 3 வகைப்படுவார்கள், புறச்சூழல் பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 4 வகையாக பிரிக்கப்படுவார்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மக்கள் வந்து 5 வகை. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 38 வகை. 38 வகை மனநிலை, 38 மலர்கள், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் மலர் மருந்துகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர் மருந்துகள் எல்லா இடத்துலயும் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் இருக்கக்கூடிய இடத்துல 80% மெடிக்கல் ஷாப்ல, ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல 80% இடத்துல வந்து கிடைக்கும். ஒரு 20% மெடிக்கல் ஷாப்ல தான் இருக்காது, பட் 80-90% ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். நாங்களும் வந்து கொடுக்குறோம், நான் யூகேல இருந்து எடுக்கிறேன். அது அன்பாக்சிங் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் யூகேல இருந்து எடுத்தது ஒண்ணு, இதே டாக்டர் எட்வர்ட் பேட்ச் உடைய ஆலிவ் ட்ரீ இன்ஸ்டியூட்ல இருந்து ஹீலிங் ஹெர்ப் அந்த கம்பெனி எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே கம்பெனி தான், அந்த கம்பெனியை வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் காமிச்சிருக்கேன். இதே யூஎஸ்ல போனீங்கன்னா ஜான்சன் நேம்ல இருக்கும், எல்லாம் ஒரே கம்பெனி, பேர் மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. மலர் மருந்துகள் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோமியோபதி ஷாப்லயும் கிடைக்கும். நான் கிடைக்கும் தான் சொல்றேன், அங்க போய் வாங்க ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, விருப்பம் இருக்கிறவங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன மாதிரி மெடிசன் யூஸ் பண்றாங்க, ஒரிஜினலா இல்ல ரீட்டைலா, அல்ல ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் மருந்து வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தீர்மானிக்க முடியும். இப்போ நாங்க தர ரெமடிஸ் வந்து கேட்டா கொடுப்போம், கேட்கறவங்களுக்கு வந்து நாங்க எப்படி நாங்க ப்ரூஃபே நாங்க காமிச்சிருக்கேன், ரியல் பேச்சுலர் ரெமடிஸ் ஹீலிங் தர்மம் காமிச்சிருக்கேன், டாக்டர் எட்வர்ட் பேச்சுடைய ரெமடிஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். விருப்பம் இருக்கவங்களும் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.